ஹாய் கைஸ் வெல்கம் டு ஜிசிவி லாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தி கேத்தட்ரல் ஆஃப் சென்ட் மேரிஸ்ன்னு சொல்லுவாங்களே, சென்ட் மேரிஸ் சர்ச்சுங்க. இது பார்த்திங்கனாக்கா எங்கூன்லேயே வந்து பிக்கெஸ்ட் ரோமன் கேத்தலிக் சர்ச்சுங்க. இது வந்து நியோகோதிக் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க, நியோகோதிக் ஸ்டைல் சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரக்சர், பில்டிங் ஸ்ட்ரக்சர் பேர். பார்க்குறதுக்கு நார்த்தன் யூரோப் சொல்லுவாங்க, நார்த்தன் யூரோப்பியன் அண்ட் நியோகோதிக் ஸ்டைல், சரிங்களா. இந்த பிரிக்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப பார்க்குறதுக்கே என்ன சொல்கிறது, ரொம்ப அழகாகவே இருக்கும். ஏன்னா ரொம்ப உயரமாக ஃபுல்லாக எப்படி தான் அதை பில்ட் பண்ணாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் இங்கே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ இந்த சென்ட் மேரிஸ் சர்ச்சுக்கு இதில் இது வந்து ஒன் ஆஃப் த டூ மேஜர் கிறிஸ்டின் சர்ச்சஸ் பில்ட் அட் த டர்ன் ஆஃப் 20th century சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குற சென்ட் மேரிஸ் கேத்தட்ரல் வந்து பபேடின் டவுன்ஷிப்பில் இருக்குது. பபேடின் டவுன்ஷிப்பில் மொத்தம் 3 சர்ச் இருக்குது, ஃபேமஸான சர்ச். ஒன்று வந்து நீங்கள் பார்க்குறீங்க சென்ட் மேரிஸ் சர்ச், செகண்ட் வந்து ஹோலி ட்ரினிட்டி கேத்தட்ரல் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நான் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ ஹோலி ட்ரினிட்டி கேத்தட்ரல் பற்றி நான் ஹிஸ்ட்ரி வீடியோ நான் ஒன்று போடுறேன் தனியாக நான். அதே மாதிரி சென்ட் மேரிஸ் சர்ச் கேத்தட்ரல் பார்க்குறீங்களா, அதை பற்றி தனியாக நான் ஒரு ஹிஸ்ட்ரி வீடியோ போடுறேன். ரெண்டுமே சம்மந்தப்பட்டமான ஒரு வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த ரெண்டு சர்ச்சும் வந்து 19th century பில்ட் பண்ணுது, இந்த ஸ்டார்ட் ஆஃப் 20th century சேம் டைமில். ஃபஸ்ட்டு வந்து ஹோலி ட்ரினிட்டி கேத்தட்ரல் பில்ட் பண்ணாங்க, செகண்ட் வந்து சென்ட் மேரிஸ் கேத்தட்ரல் பில்ட் பண்ணாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கனாக்கா பேர் போன சர்ச்சு, ரெண்டுமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் சர்ச்சஸ் இன் யங்கூன் சிட்டி. ரெண்டுமே பார்த்திங்கனாக்கா பிரிட்டிஷ்காரங்க பில்ட் பண்ணுது ரெண்டுமே. ஸோ அதை வந்து ஏஞ்சலிக்கன் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச், அது ரன் பண்ணுறது வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாண்டு ஹோலி ட்ரினிட்டி. இந்த சர்ச் ரன் பண்ணுறது வந்து வேட்டிகன் சிட்டி. இது இந்த சர்ச் பார்த்திங்கனாக்கா 1911 வந்து கான்செக்ரேட்டட் பண்ணாங்க. ஸோ இந்த சர்ச்சோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கனாக்கா லேட் 19th century சொல்லுவாங்களே, அதாவது 20th century ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ பார்த்திங்கனாக்கா இந்த சர்ச் வந்து ஒரு வெரி ஸ்மால் சர்ச்சாக இருந்துச்சு. அப்போ யங்கூனில் பார்த்தி ஃபஸ்ட்டு பிஷப் பேர் பார்த்திங்கனாக்கா பால் ஆம்ப்ரோஸ் பிகென்டேன்னுவாங்க. அவர் என்ன சொன்னார்னாக்கா இந்த சர்ச்சை வந்து ஒரு பெரிய கேத்தட்ரலாக மாற்றணும், ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து ஹெல்ப் தேவைன்னு சொல்லிவிட்டு, ஸோ ஃபண்ட்ஸ் இருக்குதுல ஃபண்ட்ஸ் வந்து இந்தியா கிட்டேருந்து கேட்டாங்க. இந்தியானாக்கா அப்போ வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து இந்தியா ஆட்சி பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் கொலோனியல் அத்தாரிட்டி ஓவர் பர்மான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தான் வந்து ஃபண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஹென்ரி ஃபாக்ஸ்ன்னு இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து பர்மாவில் செக்ரட்டேரியட்டுக்கு இதில் செக்ரட்டேரியட்லாம் வந்து டிசைன் பண்ணாங்க. அவங்க தான் செக்ரட்டேரியட். ரொம்ப ஸ்வாம்பி லேண்டாக இருந்துச்சு. ஸ்வாம்பி லேண்ட்னாக்கா இந்த இடத்துல ஒரு பில்டிங்கே வந்து பில்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி. அதுக்கு வந்து அந்த ஆராய்ச்சியெலாம் பண்ணி அந்த ஃபவுண்டேஷன்லாம் போட்டுட்டு எல்லாம் அந்த பில்டிங் கட்டுறதுக்கு நல்லா அந்த ஃபவுண்டேஷன்லாம் ஸ்ட்ரென்த்தாக போட்டுட்டு அந்த வெர்டிக்கல் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து கிரவுண்டில் வச்சுட்டு, ஸோ அதுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணிவிட்டு, ஸோ இதெல்லாம் வந்து அந்த இந்த கிரவுண்ட் ஸ்டடி ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒர்க்லாம் முடிச்சிட்ட பிறகு பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு லாங் லீவ் போயிட்டாங்க. ஸோ லாங் லீவுக்கு, லாங் லீவ் போகும்போது இந்த பிஷப் இருக்கிறார்ல, ஸோ பிஷப் என்ன ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பால் ஆம்ப்ரோஸ் பிகென்டே. ஸோ அந்த பிஷப் என்ன, திடீர்னு வந்து ஹாய்னே ஃபோக்ஸ் இருக்கிறார்ல, அவர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா அந்த ப்ராஜெக்ட்லேருந்து அபண்டன் பண்ணிவிட்டு லீவில் போயிடுறாரு. ஸோ லீவில் போகும்போது பிஷப் வந்து டக்குன்னு வந்து பாசிட்டிவே ஆயிடுறாங்க. ஸோ பாசிட்டிவ் ஆகிட்ட பிறகு ஸோ அந்த அந்த லீவில் போனால் பிஷப்போட சக்ஸஸ் இருப்பாங்கள்ல அவர் பேர் பார்த்திங்கனாக்கா அலெக்ஸ் கார்டட். ஸோ அவர் வந்து என்னன்னாக்கா ஜாய் கைப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மீட் பண்ணாங்க. அவர் வந்து ஒரு பெரிய டச் ஆர்கிடெக்ட். அவர் எப்போ மீட் பண்ணார்னாக்கா அவர் வந்து யூரோப்புக்கு ட்ரிப் போகும்போது 1895 வந்து மீட் பண்ணாங்க. ஸோ மீட் பண்ணிட்டு அந்த ஜோஸ் கைப்பர்ஸ் இருக்கிறார்ல, ஸோ அவர் பார்த்திங்கனாக்கா சன் ஆஃப் பேரே கைப்பர்ஸ், சென்ட்ரல் ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கிறதுல ஆம்ஸ்டர்டாமில் நெதர்லாண்டில். ஸோ அதெல்லாம் வந்து இவர் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பார்த்து வந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காரு. ஸோ ஆர்கிடெக்ட் மாடலு அப்போ கைப்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காருனாக்கா 2 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து ரங்கூன் அசைன்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செயிண்ட் பேபோ கேத்தட்ரல்னு சொல்லிட்டு ஹார்லிமில் இருக்குது. ஸோ அதோட ஓரியன்டல் டிசைன் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது டச் ஆர்கிடெக்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா. இப்போ செகண்ட் ப்ரப்போசல் பார்த்திங்கனாக்கா அவர் என்ன சொல்கிறாருனாக்கா யூரோப்பியன் ஸ்டைலில், யூரோப்பியன் ஸ்டைல் கேத்தட்ரல் வந்து கோத்திக் ரிவைவல் ஸ்டைலில் வந்து பில்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தார். ஸோ ரெண்டு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தார்.
அதில் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க யூரோப்பியன் ஸ்டைல் கேத்தட்ரல்னு சொல்லிட்டு. டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா கைப்பர்ஸ் டிசைன் தான். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ரிவைஷன் பண்ணி இந்த லோக்கல் கண்டிஷன்ஸ்க்காக எல்லாமே பார்த்துட்டு. ஸோ ஃபாதர் ஜென்சன் இருக்கிறாங்களே, ஜென்சன் சொல்லிட்டு இருந்தார் ஃபாதர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கைப்பர்ஸ் இருக்கிறாங்களே இந்த சர்ச் பில்ட் பண்ணுறாங்களே ஆர்கிடெக்சர் அவர். ஸோ அவர்கிட்ட போய் நெதர்லாண்டில் வந்து மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ பேசும்போது இந்த ரங்குன் இந்த கண்டிஷன்ஸ் பற்றி, இந்த நிலம் வந்து ஸ்வாம்பி லேண்ட் அதெல்லாம் பேசியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரெயின்டு ஸ்டாஃப்லாம் இருக்கிறாங்களே, ஸோ அன்ட்ரெயின்டு ஸ்டாஃப்லாம். ஸோ இந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டெபிளைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ வந்து ஒரு கார்னர் ஆஃப் ஒயிட் மார்பிள் லைட் பண்ணாங்க, எப்போனாக்கா 1899 இந்த கேத்தட்ரல் பில் பண்ணும்போது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபாதர் ஜென்சன் இருக்கிறாங்களே, ஸோ ஃபாதர் ஜென்சனுக்கு அப்புறம் ஸோ நிறைய ஸ்பைரல்ஸ் வந்து பில்ட் பண்ணோம் டவர்ஸில். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஒரு வெயிட்டை வைக்கணும் ஒரு ஸ்ட்ரக்சர் மேலே. ஸோ இப்படி ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்க்குறதுக்கு, இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு இவங்கள கண்டிப்பாக பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது வந்து ஒரு நிறைய ஆக்சிடெண்ட்லேருந்து இது இந்த கேத்தட்ரல் வந்து தப்பிச்சது. நிறைய ஆக்சிடெண்ட் சொல்லுவாங்க எப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபாதர் ஜென்சன் இருக்கிறார்ல, ஸோ அவர் வந்து இந்த கேத்தட்ரல் பார்க்கணும்னு சொல்லிட்டு 1911 தான் பில்ட் பண்ணி முடித்தாங்க இந்த கேத்தட்ரல். ஸோ 1899 மார்பிள் வந்து லைட் பண்ணாங்க, லைட் பண்ணிட்டு 1911 வந்து இந்த பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ட் எக்ஸாக்டாக 20th century செகண்ட் வேர்ல்டு வார் டைம். பிஃபோர் செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்தீங்கன்னாக்கா 1930 பெக்கு எர்த்குவேக்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு மியான்மரில். ஸோ அந்த பெக்கு எர்த்குவேக் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்ச் இருக்குதுல்ல, செயின்ட் மேரிஸ் கேத்தட்ரல், இதில் இருக்கிற இந்த மைனர் இன்ஜுரி ஆச்சு இந்த சர்ச்சில். வால்ட்ஸ்லாம் சொல்லுவாங்களா, வால்ட்லாம் ஒரு என்ட்ரன்ஸ் கதவுங்களாம் இருக்கும், இந்த கதை டோருங்க, அதுக்கப்புறம் ஆர்ச்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து நாசமாகிடுச்சு. அதனால் சின்ன சின்ன மைனர் இன்ஜுரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் ஜப்பான்காரங்க பாம்பெலாம் போட்டாங்களே எங்குன்ல. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேத்தட்ரலுக்கான போர்டில் மிஸ் ஆகிடுச்சு, கேத்தட்ரலில் வரல, பட் பக்கத்தில் அதை போட்டதுனால அந்த எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சர்ச்சோட அந்த விண்டோலாம் இருக்கும், விண்டோ கிளாஸ்லாம் இருக்கும்ல, ஸோ கிளாஸ்லாம் பிரேக் ஆகிடுச்சு. சைக்ளோன் நர்கீஸ் இருக்கிறதுல 2008 வந்துச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைக்ளோன் நர்கீஸ் வரும்போது சர்ச்சோட விண்டோஸ்லாம் இருக்குதுல்ல, அந்த விண்டோஸ்லாம் வந்து ஷேட்டர்ட் ஆகிடுச்சு அந்த வந்த புயலில். ஸோ இதெல்லாம் வந்து இன்சிடெண்ட்டு 1930 பார்த்தீங்கன்னாக்கா பெகு, அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பான்காரங்க பாம்பு போடும்போது இந்த சர்ச் கேத்தட்ரலில் இருக்கிற விண்டோஸ்லாம் வந்து பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2008 பார்த்தீங்கன்னாக்கா நர்கீஸ் ஒரு சின்ன சின்ன இன்ஜுரிஸ் தான் ஆயிருக்கு இந்த கேத்தட்ரலுக்கு. அதுக்கப்புறம் இந்த கேத்தலிக் சர்ச் இருக்குதுல மியான்மரில், ஸோ இது வந்து ஒரு மூணு ஆர்ச் டயோசிஸாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ எப்படின்னாக்கா யங்குன் வந்து ஹெட் குவார்ட்டர், எதுக்குனாக்கா சதர்ன் பர்மா விக்காரியேட்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து யங்குன் தான் வந்து மெயின் பிளேஸ், ஹெட் குவார்ட்டர்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ரோமன் கேத்தலிக் சர்ச் யங்குன் சிட்டிங்க. நீங்களும் எங்குன்னு வந்தீங்கனாக்கா கண்டிப்பாக செயின்ட் மேரிஸ் கேத்தட்ரல் விசிட் பண்ணிட்டு போங்க. டிவைன் மெர்சி கெபி வச்சுருக்காங்க, ஸோ சர்ச் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல் சர்ச்சுங்க அது. இப்போ இந்த சர்ச் 2018 பார்த்தீங்கன்னாக்கா இவங்க போப் ஃப்ரான்சிஸ் இருக்கிறாங்களே, போப் ஃப்ரான்சிஸ் அவர் வந்து விசிட் வந்திருந்தாங்க 2019 மியான்மருக்கு வரும்போது. ஸோ எங்கன் சிட்டிக்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ இந்த சர்ச்சுக்கு வந்து விசிட் வந்திருந்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் கேத்தட்ரல் இன் மியான்மர் அண்ட் ஆல்சோ இன் எங்கன் சிட்டிங்க, கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணிட்டு போங்க. இந்த சர்ச்சும் பில்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவர் டச் காரன் பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த சர்ச்சு. இந்த சர்ச் வந்து பபிடன் டவுன்ஷிப்பில் இருக்குது. இதே பபிடன் டவுன்ஷிப்பில் இன்னொரு ஃபேமஸ் சர்ச் இருக்குது, ஹோலி ட்ரினிட்டி கேத்தட்ரல்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் பில்ட் பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஸோ ரெண்டுமே ஒரு ஸோ பிரிட்டிஷ் கொலோனியல் ஆட்சி வந்து மியான்மரில் இருக்கும் போது பில்ட் பண்ண ரெண்டுமே ஃபேமஸ் கேத்தட்ரல்ஸு. ஸோ இந்த கேத்தட்ரல் வீடியோ நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ சர்ச்சோட ஃபுல் வியூஸ் நான் போட்டிருப்பேன் இந்த வீடியோவில்.
ஸோ அதே மாதிரி ஹோலி ட்ரினிட்டி கேத்தட்ரல் வீடியோ நீங்கள் பாருங்கள். ஸோ ரெண்டு சர்ச்சுக்கும் இல்லை ஒரு ஹிஸ்ட்ரி வீடியோ நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எப்போ பில்ட் பண்ணாங்க, என்னென்ன ப்ராப்ளம் ஆச்சு, இது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணாங்க, ஸோ எந்த மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக நான் வீடியோவில் அவங்க மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதுவரை சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அப்டேட்டாக வந்து நிற்கும். ஸோ பாய் கைஸ், see you next video. நீங்களும் வீடியோவை பாருங்கள் மறக்காமல். Man.
Thank you.
Shimonai ni